யோகி ஆதித்யநாத் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி, அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன? ஏன்னா இவர் சன்னியாசின்னு சொல்லி அவர் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. யோகியை பொறுத்தவரை முஸ்லீம் வாக்கு வங்கி தவிர்த்து முதல் முறையாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போனவர் யோகி தான். காரணம், மோடியை தவிர்த்து பிஜேபி நாடாளுமன்ற வேட்பாளராக பார்க்கக்கூடிய தகுதியுடையவர். நீங்கள் பிரதமர் வேட்பாளராக மாறுவதற்கும் ஆர்எஸ்எஸ்ஆல் பிஜேபியால் பஜ்ரங் தள இயக்கங்களால் முன்னிறுத்தப்படுகிற வேட்பாளராக இவர் மாறி போயிருக்கிறார். யோகி ஆதித்யநாத் காலில் வந்து ரஜினிகாந்த் விழுந்துட்டாரு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருந்து தமிழ்நாட்டில். இதை எப்படி முதல்ல பார்க்குறீங்க? இவ்வளவு ஆஸ்திகம், நீங்கள் ஆன்மீகம், புகழ் பணம் இத்தனை இருந்து அவரை யோகியுடைய காலில் விழ வைத்தது எதுன்னு கேட்டால், நான் நேரடியாக குற்றம் சாட்டுவது அவருடைய மனைவி. லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரம பள்ளிக்கூடத்துக்கு வரியே கட்டுறதில்லை. கொரோனா காலத்தில் ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு அதாவது நிலத்து வரி கட்டமாக தான் போட்டு போகுது. இதெல்லாமே ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் இயக்குகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ரஜினியை ஏடிஎம் மிஷினாக மாற்றுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணமாக இமயமலையில் நிரந்தரமாக குடியேற விரும்புகிறார். அப்படி குடியேற விரும்புகிற பொழுது யூபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதும் இமயமலையில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிப்பதும் ஆசிரமத்தை அமைதியாக செட்டில் ஆகுது. இரண்டு ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இதுக்கான முன்னேற்பாடு தான் யோகி ஆதித்யநாத் யோகிகிட்ட அரசியல் ரீதியாக அனுமதி பெறுவதும், இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தாதாவான ராஜா பையாவிடம் தொடர்பு கொள்வது, ரெண்டுமே லதா ரஜினிகாந்தினுடைய அழுத்தம் காரணமாக. விஜயகாந்த் எப்படி தவிர்க்க முடியாத தலைவராக, 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக திமுகவை மாற்றி யோசிக்கிற முறை விஜயகாந்த் பின்னாடி வந்தான். 14% நீங்கள் மக்கள் நல கூட்டணி 14% வாக்கு வாங்கியிருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் போய் எங்கே காத்து கிடந்தான்? விஜயகாந்த் வீட்டில் இப்போ காத்து கிடந்தான். இது வரலாறு. இதே போன்று ஒரு வரலாறை உருவாக்கி இருக்க முடியும் ரஜினிகாந்தால். ஆனால் ரஜினிகாந்தனுடைய மனைவி அதை தவிர்த்து விட்டுட்டு முழு குற்றத்துக்கும் ரஜினிகாந்தனுடைய அரசியல் ஆசை, அரசியல் ஆர்வம் அனைத்தையுமே அஸ்தமனம் ஆக்கியவர் என்கின்ற அடிப்படையில் பார்த்தா லதா ரஜினிகாந்த் தான். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யோகி ஆதித்யநாத் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி, அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன? ஏன்னா இவர் சன்னியாசின்னு சொல்லி அவர் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பின்னணி அதை கொஞ்சம் கொஞ்சம் அவர் நீங்கள் கோரக்பூர் மடத்தினுடைய அடையாளம் பீடாதிபதி அவர் தான். அப்போது இவர் ஆர்எஸ்எஸ் தான் 24 வயசில் இவரை நீங்கள் அரசியல்வாதியாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்திய பிறகு நீங்கள் அந்த மடம் ஏறக்குறைய யூபியில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு நீங்கள் யோகியை பயன்படுத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துகிறான். ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தின பிறகு யோகி நீங்கள் யூபி அரசியல் முழுமையாக தன்னுடைய கட்டுக்கள் கொண்டு வந்துட்டார். கட்டுக்கள் கொண்டு வந்த பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக போன பிறகு தான் அவருக்கு ஆன்மீகவாதியாக இருந்து அரசியல்வாதியாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது யோகிக்கு. இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவரை அடுத்த உத்தரப்பிரதேச முதல்வராக மாற்றுவதற்கு இவருக்கு கோரக்பூர் மடாதிபதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய முழுமையான யூபி மாநிலத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை தீர்மானிக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய இவர் புல்டோசர் பாபான ஒரு பேர். அப்போ இத்தனை அங்கீகாரமும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2014 பின்பு தான்
இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. மோடிக்கு இணையான அங்கீகாரம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மோடியை தவிர்த்து பிஜேபி நாடாளுமன்ற வேட்பாளராக பார்க்கக்கூடிய தகுதியுடையவர். நீங்கள் பிரதமர் வேட்பாளராக மாறுவதற்கும் ஆர்எஸ்எஸ்ஸால் பிஜேபியால் பஜ்ரங் தள இயக்கங்களால் முன்னிறுத்தப்படுகிற வேட்பாளராக இவர் மாறிப்போயிருக்கிறார். காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூபி அரசியல் என்பது சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் அதிக அளவில் வாக்கு வங்கி இருக்குது. நீங்கள் முலாயம் சிங்கு முஸ்லீம் எஸ்சி பிசி மைனாரிட்டி, இதுதான் அவரை முதலமைச்சர் ஆக்கியது. முலாயம் சிங் அரசியல் என்பது நீங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள், பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள், மைனாரிட்டிஸ் முஸ்லீம் மக்கள். அப்போ முஸ்லீம் மக்களுடைய அரசியல் பீகாரில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வங்கி. அர்ஜுன் சிங் காலத்திலிருந்து முலாயம் சிங் காலம் வரைக்கும் முஸ்லீம் வாக்குகளை தவிர்த்து யார் அங்கே இப்போ நாற்காலிக்கு போயிட முடியாது, முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாது. ஆனால் யோகியை பொறுத்தவரை முஸ்லீம் வாக்கு வங்கி தவிர்த்து முதல் முறையாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போனவர் யோகி தான். காரணம், இவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம், பஜ்ரங் தன் தல் பின்புலம், பிஜேபி பின்புலம். அப்போது மோடி எப்படி அகில இந்திய அளவில் சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வங்கி தவிர்த்து பெரும்பான்மையான வாக்கு வங்கியான 38 கோடி பேருடைய வாக்கு வங்கியை மட்டும் வாங்கிட்டு எப்படி பிரதமர் நாற்காலிக்கு போனாரோ அதே ஃபார்முலாவை எங்கே வச்சுருக்காரு யோகி? யூபியில் வச்சுருக்காரு. இவருக்கு பேரே புல்டோசர் பாபா. அடக்க முடியாத முஸ்லீம் பல ரியல் எஸ்டேட்டு தாதாக்களை கோர்ட்டுக்கு வெளியிலேயே சுட்டு தள்ளக்கூடிய ஆட்சி. இப்போ சமீபத்தில் கூட இரண்டு பேர் சகோதரர்கள், ஒருத்தர் எம்பி இல்லை, ஆ இரண்டு பேரையும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த, அதாவது காவல்துறையை சாராத ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்கு முன்பு கொல்லப்பட்டார்கள். இது யோகித்து நோக்கி தான் குற்றச்சாட்டு நீளுது. முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்காதுங்கிறாங்க. அப்போது யோகியை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்கு வங்கிகளை தவிர்த்து பெரும்பான்மை வாக்கு வங்கிகளை நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தவர். எப்படி குஜராத் மாடல், குஜராத்தில் சிறுபான்மை மக்களை எதிராகத்தான் மோடி அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார். அதே போல் யூபியினுடைய மோடி தான் யோகி ஆதித்யநாத். அப்போ யோகியினுடைய அரசியலும் மோடியுடைய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பவை. இவர்கள் எல்லாமே நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளைகள், பிஜேபியினுடைய செல்ல பிள்ளைகள். அதனால் இப்போ வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் மோடி மீது அதிருப்தி ஏற்பட்டால் நீங்கள் எந்த விதமான பற்றும் இல்லாத, எந்த விதமான தேவைகளும் இல்லாத காவி உடையோடு இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி காவி உடையோடு பிரதமர் நாற்காலியில் அமர வைக்கப்படுவதற்கான தயாரிப்புகளில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு. அது யோகி கூட எதிர்காலத்தில் பிரதமர் நாற்காலியில் அமருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகவில்லை, அது பரிசீலனையில் தான் இருக்கிறது. ஆக அதன் அடிப்படையில் யோகியை பொறுத்தவரை யோகி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங் தள் அரசியலில் தவிர்க்கப்பட முடியாத தலைவராக மாறி நிற்கிறார். பிரதமர் வேட்பாளருக்கான போட்டியாளராகவும் இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் முழு நேர ஆர்எஸ்எஸ்னுடைய சகாக்களைத்தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அமித்ஷா சொல்லுகிற கூற்றை போல அடுத்த பிரதமர் நாற்காலி தமிழருக்குத்தான் என்று சொல்லுகிறது நிர்மலா சீதாராமனை வச்சு சொல்கிறார். ஆனால் நிலைமை என்பது வட இந்திய அரசியல்வாதிகள் தென்னிந்திய அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களை அப்படி ஏற்றுக்கொண்டது, தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நரசிம்மராவை, தேவகவுடாவை. இது இதெல்லாமே காலத்தினுடைய கட்டாயம். அதே போல் யூபி யார் பிரதமர் வந்தால், பிரதமர் நாற்காலிக்கு போனாலும் யூபி வழியாக தான் போகணும். ஏன்னா 80 நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க யூபி தான் நாடாளுமன்ற வேட்பாளர் என்று நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டால் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு மிக எளிதாக கிடைக்கும் என்று ஆர்எஸ்எஸ் தாய் கழகம் திட்டம் போட்டு வைத்திருக்கு. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற பொழுது மோடிக்கு மாற்றாக 10 காலம் மோடி பிரதமர் நாற்காலி இருந்துட்டார், மோடி மீது அதிருப்தி அரசியல் நிலவுவதாக ஆர்எஸ்எஸ்ஸே நம்புது. அப்போது மோடிக்கு போட்டி வேட்பாளராக ஆர்எஸ்எஸ்ஸால் பேசப்படுகிற வேட்பாளர் யாருன்னு கேட்டால் இன்றைக்கி யோகி தான். அதன் அடிப்படையில் தான் ரஜினி கூட போய் அவருடைய ஆதரவை பெறுவதற்கு, நீங்கள் அவருடைய மனைவி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிற பொழுது இது உண்மையாகவே எதிர்கால பிரதமர் வேட்பாளர் யோகி ஆதித்யநாத் தான் என்பது தவிர்க்க முடியாமல் பார்க்கக்கூடிய யதார்த்தமாக உள்ளது. இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் காலில் வந்து ரஜினிகாந்த் விழுந்துட்டார்,
அவர் ஒரு வயது குறைவான ஒரு நம்மளுடைய காலில் எப்படி விழலாம் அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இவர் ஏற்கனவே வந்து ரஜினிகாந்த் பேசிய பழைய வீடியோக்களை எடுத்து போட்டு இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பதவி புகழ் இருக்கிறவங்க காலில் என்றைக்குமே விழக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இன்னொரு வீடியோவில் வந்து அம்மா அப்பா கடவுள் இவங்களை தவிர வேறு யார் காலையும் விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்கிறாரு. அந்த விஷயங்கள்லாம் இப்போ பரவி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஏன் காலில் விழுந்தோங்கிற விளக்கத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. சன்னியாசிகள் காலில் வயது குறைவாக இருந்தாலும் நான் வந்து விழக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு தமிழ்நாட்டில். இதை எப்படி முதல்ல பார்க்குறீங்க? இல்லை, ரஜினியை பொறுத்தவரை அவர் நீங்கள் அரசியலை விட அவருக்கு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கொள்வதில் அவருக்கு அதிகமான விருப்பம். தமிழ்நாட்டு அரசியலில் அவர் 90 காலகட்டத்தில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. திமுக அதிமுக மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியல் இருந்தது. வெறுப்பு அரசியல் இருந்த காலத்தில் அவரை அரசியல்வாதியாக மக்கள் பார்த்தார்கள். ஆன்மீகவாதியாக அவரை பார்க்கல, அரசியல்வாதியாக தான் பார்த்தாங்க. அப்போ அந்த அரசியல்வாதிக்கு உண்டான இடத்தை அவர் தக்க வைத்து கொள்ளவில்லை. இது அவருடைய மிகப்பெரிய வரலாற்று தவறு. இப்போ இந்த ஜெயிலர் படம் வருவதற்கு முன்பு வரை அரசியலுக்கு வருவார், அரசியலுக்கு வருவார் என்று பேசுவதற்கு காரணம், இன்றைக்கி இந்த படத்துக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு விளம்பரம் கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு செய்து விளம்பரம் செய்தால் கூட ஜெயிலர் படம் வெற்றி பெறுவதற்கான நீங்கள் அடித்தளம் எது? அரசியலுக்கு மீண்டும் வருவார், அரசியலுக்கு இடைவெளியை நிரப்புவார், திமுகவை எதிர்ப்பார், அதிமுகவை விமர்சிப்பார். இதெல்லாமே நீங்கள் ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா படத்தை ஓட வைக்கிறதுக்காக பண்ணுறது. இது இன்னொரு விஷயம். அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உச்சபட்ச நடிகர் அதிகம். நீங்கள் மோடியோடு அவர் நினைத்த நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் அவர் படம் பூஜை போட்டால் ஒரு குறைந்தது 500 கோடிக்கு விற்கிது. அப்போ இதெல்லாமே அவருக்கான அடையாளம். இப்படியா அரசியலிருந்து அவர் தன்னை வெளியேற்றி கொண்டார், அரசியலை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது இவ்வளவு ஆஸ்தீகம், நீங்கள் ஆன்மீகம், புகழ், பணம் இத்தனை இருந்து அவரை நீங்கள் யோகியுடைய காலில் விழ வைத்தது எதுன்னு கேட்டால், நான் நேரடியாக குற்றம் சாட்டுவது அவருடைய மனைவி தான். லதா ரஜினி அவங்க மனைவி தான் காரணம். மனைவி தான் காரணம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ராஜா பையான ஒரு மாபெரும் கிரிமினல் குற்றவாளியை போய் பார்த்துருக்கார். எங்கே? அதே யூபியில். அவர் எம்எல்ஏ, பல கொலைகள், கற்பழிப்புகள், பல கிரிமினல் வழக்குகள் உள்ள ஒரு நபர். அவர் இவர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. யோகி காலில் விழுந்தது ஒரு சர்ச்சை. அதே நேரத்தில் யாரை போய் பார்த்துருக்காரு? ராஜா பையான ஒரு பெரிய நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் மேலே 50க்கு மேற்பட்ட கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது. இவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு இவருக்கு என்ன என்ன தொடர்பு? இன்னொரு செய்தியும் நீங்கள் பேசப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா, யூபியில் ஒரு பெரிய கண்ணாடி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ரஜினி குடும்பத்துக்கு சார்ந்த தொழிலதிபர்கள். அப்போ அந்த தொழிலை சரி செய்வதற்கு, தொழிலை ஆரம்பிப்பதற்கு, நீங்கள் ரியல் எஸ்டேட் பிரச்சனையை சரி செய்வதற்கு ராஜா பையாவும் தேவை, யோகியும் தேவை. இதற்காகத்தான் ரஜினியுடைய மனைவி நீங்கள் நேராக பிஜேபி அரசாங்கத்தோடு அங்கே அனுப்பி அவருடைய அனுமதியை பெற்று அப்பாயின்மெண்ட் வாங்கி காலில் விழுந்ததுக்கு பின்னாலில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணமாக இமயமலையில் நிரந்தரமாக குடியேற விரும்புகிறார். அப்படி குடியேற விரும்புகிற பொழுது யூபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதும், இமயமலையில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிப்பதும், ஆசிரமத்தில் அமைதியாக செட்டில் ஆகுவதும், இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இதுக்கான முன்னேற்பாடு தான் யோகி யோகிட்ட அரசியல் ரீதியாக அனுமதி பெறுவதும், நீங்கள் ரியல் எஸ்டேட் தாதாவான ராஜா பையாவிடம் தொடர்பு கொள்வது, ரெண்டுமே லதா ரஜினிகாந்தனுடைய அழுத்தம் காரணமாக. நீங்கள் லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரம பள்ளிக்கூடத்துக்கு வரியே கட்டுறதில்லை, ஆசிரம பள்ளிக்கூடத்துக்கு வரியே கட்டுறதில்லை. கொரோனா காலத்தில் ராகவேந்திராக திருமண மண்டபத்துக்கு அதாவது நிலத்து வரி கட்டமாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகுது.
கோர்ட்டுக்கு போகுது. இதெல்லாமே ரஜினியை ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் இயக்குகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ரஜினியை ஏடிஎம் மிஷினாக மாற்றுகிறார். நீங்கள் ட்ரெய்லர் படம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது நீங்கள் எல்லாரையும் கேட்குறான், கேட்கும்போது ஒரு ரசிகன் சொல்கிறான், நானே பார்த்தேன், எப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு வந்து இந்த நெல்சன் கிட்ட கொடுத்துட்டீங்களையா ஒரு விமர்சனம் வந்தது. அப்போது ரஜினியுடைய மனைவி தான் ஒவ்வொரு திரைப்பட கம்பெனிக்கும் நீங்கள் இப்போ தொடர்பு கொண்டு ரஜினி கார்ஷீட் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் லைக்கா நிறுவனம் ஆகட்டும், ரெட் ஜெயின் ஆகட்டும், கலைப்புலி தானுவாகட்டும், இந்த மாதிரி நிறுவனங்களோடு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு அவருடைய சினிமா புகழை பணம் பண்ணுகிற வேலையை ஓய்வு கொடுக்காமல் அவர் அரசியலும் வேண்டான்ட்டார், திரைத்துறையும் போதுங்கிறார். இத்தனையும் அவர் போதுமென்ற மனமே பொல் செய்யும் மருந்து. ஆனால் அவரை இந்த ட்ரெய்லர் படத்தை நான் பார்த்தேன், ஜெயிலர் படத்தை நான் பார்த்தேன். இதில் அவருடைய முதுமை நல்லா தெரியுது. முதுமை அப்போது நெல்சன் டைரக்டர்கிட்ட அவர் அதிகமாக வேலை வாங்கும் வேலை செய்யாமல் இந்த படத்தை முடி. ரஜினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு சண்டை, ரெண்டு ஃபைட்டு, ரெண்டு பாட்டு இப்படி இருக்கும். அவர் நீங்கள் இளைஞனை போல் சுறுசுறுப்பாக பார்க்க முடியும் எல்லா படத்துலையுமே. இதுதான் ரசிகர்களுடைய விருப்பம். ஆனால் ஜெயிலர் படம் முழுக்க முழுக்க ஆயுதம் தாங்கிய போராட்டம், கத்தி ரத்தம் யுத்தம் இப்படியாக படம் முடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே நீங்கள் விஸ்வரூபம், பீஸ்ட்டு, துணிவு இதனுடைய அடிப்படையில் வந்தாலுமே ரஜினியினுடைய கேரக்டருக்கு அந்த படம் முழுக்க முழுக்க பணம் பண்ணுவதில் மட்டுமே குறியாக்கப்பட்டிருக்கு. அது யார், நீங்கள் சண்குழுமம் எடுத்த சண்குழுமம் இதை முழுமையாக பணம் பண்ணுவதற்கு நீங்கள் கமர்ஷியல் மூவியாக தான் எடுத்துருக்குறாங்க. முழுக்க முழுக்க அதை அவரை வச்சு பயன்படுத்திருக்காங்கிறீங்க. இதுதான். ஆனால் அவருடைய நடிப்புக்கு அங்கே வேலை இல்லை, அவருடைய நடிப்புக்கு அங்கே வேலை இல்லை. இவரை வைத்து எப்படி பணம் காய்க்கும் மரமாக இவரை எப்படி பயன்படுத்தி கொள்வது, அந்த திரைப்பட நிறுவனத்துக்கு அதான் நோக்கம், டைரக்டருக்கு அதான் நோக்கம், லதா ரஜினிக்கு அதுக்கு அதான் நோக்கம். இந்த நோக்கம் மூன்று பேருடைய நோக்கமும் நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்ட பிறகு அவர் நேரம் மேம்படைக்கு போயிட்டார். ஆக யோகியை தொடர்பு கொண்டு காலை விழுந்தது ராஜா பையாவை பார்த்தது என்பது ஆன்மீக தொடர்பு அல்ல, இது அரசியல் ரீதியான தொடர்பு. நாளை எதிர்காலத்தில் அவர் பிரதமர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு, பிரதமர் வேட்பாளராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. யோகி அப்போது பிரதமர் ஆகிற காலத்தில் இவர்களுடைய அரசியல் வேலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல் ஒரு 15 வருடத்திற்கு முன்பு ரஜினிகாந்தை இன்கம் டேக்ஸ் கமிஷன் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தது லதா ரஜினிகாந்த். அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்காக காத்திருந்தார். யார், நீங்கள் ஐடி கமிஷனர் பார்ப்பதற்கு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. நீங்கள் எம்ஜிஆர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போனதில்லை, சிவாஜி போனதில்லை, யார் கமலஹாசன் போனதில்லை, யாருமே போனதில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது இன்கம் டேக்ஸில் சலுகை பெறுவதற்காக ரஜினியை அனுப்பி எங்கள் இன்கம் டேக்ஸ் கமிஷன் அலுவலகத்துக்கு அனுப்பி காக்க வைத்து கமிஷனரு இப்போ நீங்கள் 11 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் வந்தது 12:30 1.5 மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய சக அதிகாரிகளை நாங்கள் ரஜினியோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். ரஜினி 1.5 ரெண்டு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கிறது எங்கே, இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கமிஷனர். அப்போது அந்த உயர் அதிகாரி வருவதற்கு வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டார். 1:30 ரஜினி பார்த்தீங்கன்னா அப்போ ஏறி போயிடுவார். நாங்கள் ரஜினி எப்படி எப்போ பார்க்கறது, எப்போ பேசுறது. இதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள், அதாவது உதவி ஆணையர், இணை ஆணையாளர், துணை ஆணையாளர் மட்டத்தில் கமிஷனர் அலுவலகத்துடைய ரிசப்ஷனில் அத்தனை பேரும் ரஜினியிடம் பேசுவதற்கு, நீங்கள் திரைப்படம் சம்பந்தமாக அவரை காண்பதற்காக ஒரு காட்சி பொருளாக்கப்பட்டார். இது இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில். ஆக முழு குற்றச்சாட்டு ஆசிரமம், நீங்கள் ரஜினி மனைவி நடத்துகிற வேளச்சேரி ஆசிரம பள்ளி நிறுவனம் பல புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல பெண்கள் கருக்கலைப்பு செய்திருக்கிறார்கள் தான் புகார் வருது. இது எல்லாமே ரஜினியுடைய புகழுக்கு அதாவது மாபெரும் களங்கம் கற்பிப்பதாகவே நடக்குது. அந்த இடம் கார்ப்பரேஷன் இடம், கார்ப்பரேஷன் இடத்த காலி பண்ண சொல்கிறான், இந்தம்மா காலி பண்ண மாட்டேங்குது. இது போன்ற பல புகார்களை இப்போ நீங்கள் ரஜினியுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் பூராமல் பல பேர் வெளியேறிட்டான். ராஜு மகாலிங்கம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக்காவுடைய மேனேஜர். எப்பவுமே அவர் 100 கோடி ரூபா அவர் அக்கௌண்ட்டில் இருக்கும்.
ரஜினி அவர் மட்டும்தான் பேசுவார். அவரை ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக நியமித்து ராஜமாலிங்கத்துக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் மிகப்பெரிய பணியிலிருந்து லைக்கா நிறுவனத்தினுடைய மேனேஜர், ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய மேனேஜரை ரசிகர் மன்ற தலைவராக மாற்றி இப்போ அவர் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இதெல்லாம் யாருடைய நிர்வாக சீர்கேடு? லதா ரஜினிகாந்தனுடைய நிர்வாக சீர்கேடு. ஆனால் இவர் தன்னுடைய மனைவியை, தன்னை தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டி காப்பாற்றுகிற வேலையை லதா ரஜினிகாந்த் செய்யலை. இன்றைக்கி ரசிகர் மன்றமும் வலுவாக இல்லை. விஜய் ரசிகர் மன்றம் இன்றைக்கி வலுவாக மாறிட்டுருக்கு, கமல் ரசிகர் மன்றம் வலுவாக மாறிட்டுருக்கு. அப்போது ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திற்கு பிறகு வலுவான ரசிகர் மன்றமாக இருந்தது எல்லா அரசியல் கட்சியும். நீங்கள் ரஜினி ரசிகர் மன்றத்தை கூட வச்சுக்குவோம், ரசிகர் மன்றத்தை கூட வைத்து கொண்டு தான் வாக்கு கேட்க போவான். இது ஏறக்குறைய 30 ஆண்டு கால அரசியல். இன்றைக்கி ரஜினி ரசிகர் மன்றம் என்பது 2ஆம் தலைமுறையாக மாறிப்போச்சு. அப்போ அந்த ரசிகர் மன்றத்தை வலுவாக வைக்க வைத்து கொள்ளவில்லை யார்? லதா ரஜினிகாந்த். எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் தான் எம்ஜிஆர் கட்சி எம்எல்ஏக்கள். 234 எம்எல்ஏக்களும் 1974 கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதே போல் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று காலகட்டம் இருந்தது. அப்போ ரஜினி வாய்ஸ் கொடுத்தா தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் பற்றிக்கொள்ளும். ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வந்தால் இந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது என்று சொன்ன அந்த செய்தியெல்லாம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கடைசி கட்டத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி அவரை திரைப்படத்துறையில் ஏற்றி மிஷினாக மாற்றியவர் லதா ரஜினிகாந்த் தான். விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதர் நீங்கள் அரசியல் இல்லாமல் போனது காரணம் அவருடைய மனைவியோ மைத்துனரும் தான். நேரடியாகவே இந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரேமலதா சுதீஷ் 2 பேரும் தான். அதே போல் ரஜினிகாந்துக்கு மைத்துனர் இல்லை, மனைவி அவரை திரைப்பட நடிகராக வைத்து கொண்டு நீ அவருடைய முதுமை முழுமையாக அவரை வைத்து கமர்சியலாக வியாபார ரீதியாக பணம் பண்ணுவதிலே தான் செயல் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர விஜயகாந்த் எப்படி தவிர்க்க முடியாத தலைவராக 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக திமுகவை மாற்றி யோசிக்கிற முறை விஜயகாந்த் பின்னாடி வந்தான். 14% நீங்கள் மக்கள் நல கூட்டணி 14% வாக்கு வாங்கி இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் போய் எங்கே காத்து கிடந்தான்? விஜயகாந்த் வீட்டில் இப்போ காத்து கிடந்தான். இது வரலாறு. இதே போன்று ஒரு வரலாறை உருவாக்கி இருக்க முடியும் ரஜினிகாந்தால். ஆனால் ரஜினிகாந்தனுடைய மனைவி அதை தவிர்த்து விட்டுட்டு முழு குற்றத்துக்கும் ரஜினிகாந்தனுடைய அரசியல் ஆசை, அரசியல் ஆர்வம் அனைத்தையுமே அஸ்தமனமாக்கியவர் என்கின்ற அடிப்படையில் பார்த்தா லதா ரஜினிகாந்த் தான். இப்போ இந்த அம்மாவுடைய வியாபார அதாவது பீங்கான் தொழிற்சாலையோ கண்ணாடி தொழிற்சாலையோ யூபியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்காகத்தான் யோகியை சந்திப்பதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் லதா ரஜினிகாந்த் என்கின்ற குற்றச்சாட்டும் உலா வருகிறது. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.